சாணக்கியாவின் திசைகள் 4 பொது சிவில் சட்டம் அரசியலே அவசியமே ஜூலை 17 திங்கள் இரவு 7 மணிக்கு என்டி மகான் புதுச்சேரி அனுமதி இலவசம் அனைவரும் வருக சார்ந்து தான் பேசுகிறோம் புதுவையில் பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்து கொண்டு இருக்கிறோம் அதனால் சொல்கிறோம் தமிழகத்தில் சில திட்டங்கள் கொண்டு வருவதற்கு தாமதமாகுது அதையும் நம்ம தமிழகத்தை சார்ந்தவள் என்ற வகையில் எடுத்து சொல்கிறோம் பேச்சுரிமை எல்லாருக்கும் இருக்குது அண்ணன் வைத்தியலிங்கம் தான் நான் எவ்வளோ பேசணும் நான் எவ்வளோ பேச்சுரிமை செய்யணும் அப்படின்னு வரைய இருக்கிற உரிமை அவருக்கு இல்லை ஆக அவர் சொல்கிற மாதிரிலாம் நான் நடந்துக்க முடியாது அவர் சொல்கிற மாதிரி அவங்க கட்சிக்காரனே நடந்துக்க மாட்டான் அதனால் என்னை பொறுத்த மட்டும் நான் என்ன சொல்லணுமோ அதை சொல்லுவேன் அவர் கேட்குறதுக்கு விருப்பம் இருந்தால் கேட்கட்டும் கேட்க விருப்பம் இல்லைன்னா போட்டோம் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அவ்வளோதான் படிப்பு முக்கியம் படிப்பு முக்கியம் நடிகர்கள் படிப்பு அப்போ விஜய் வந்து தான் சமீபமாக ஒரு படிப்பு சம்பந்தம் பண்ணுறாரு அரசியல் எப்படி பண்ணுறீங்க இல்லை நான் அரசியலை பார்க்கல என்னை பொறுத்த மட்டும் படிக்கிறதுக்கு யார் உதவி செய்தாலும் அதுக்கு நான் பாராட்டுவேன் ஆக அதனால தான் இப்போ நடிப்பவர்கள் கூட படிப்பை சொல்லி கொடுத்தா தான் சமுதாயத்தில் முக்கியத்துவம் பெற முடியும் சமுதாயத்தில் குழந்தைகளுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு அவர்கள் உணர்ந்திருப்பது பாராட்டுக்குரியது ஆக யாராக இருந்தாலும் சரி அது எனக்கு எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி எனக்கு எதிர்கொள்கை உள்ளவர்களாக இருந்தாலும் சரி இப்போ எனக்கு கட்சி கிடையாது எதிர்கொள்கை உள்ளவர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி படிப்புக்கு உதவி செய்வார்கள் என்றால் அவர்களை நான் பாராட்டுவேன் அதற்கு உள்நோக்கம் என்ன அதனால் என்னன்னு அதுக்கு வரலை ஆனால் படிப்பவர்கள் யாராக இருந்தாலும் படிப்பவர்களை ஊக்கப்படுத்தும் போது அது பாராட்டுக்குரியது இல்லை நான் படிப்பதற்கு ஊக்கப்படுத்துவதால் நான் பாராட்டுகிறேன் அவ்வளோதான் யார் படிப்பு ஊக்கப்படுத்தாலும் நான் பாராட்டுவேன் அவ்வளோதான் ஆக அதர் உள்நோக்கம் என்னன்னு முதலமைச்சர் வெளியிட்டிருந்தார் யாருக்கு தேவையோ அவர்களுக்கு சரியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ன சொல்ல போனா இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் இங்கே அதற்கு குற்றம் சாட்டுகிறார் தமிழகத்துல என்ன சொன்னாங்க தேர்தல் அறிக்கையிலேயே அவர்கள் கேஸ் மானியம் 100 கொடுக்கப்படும் என்று சொன்னார்கள் அவர்கள் கொடுக்கலை இன்னைக்கு தேவைப்படுபவர்களுக்கு 300 கொடுக்கப்படுகிறது அதே மாதிரி நமக்கு எல்லோ ரேஷன் கார்டு ரெட் ரேஷன் கார்டு வேறுபாடு இருக்கும் பொழுது அதில் உதவிகளிலும் சில வேறுபாடு இருக்கும் எல்லாருக்கும் தேவை இருக்கிறது அந்த தேவைக்கு அறிந்தார்போல் கொடுக்கப்படுகிறது ஆக நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டோமா இல்லையா அரசாணை பிறப்பிக்கப்பட்டதா இல்லையா முதல்ல அதுக்கு நம்ம பாராட்டி தெரிவிக்க வேண்டும் இல்லை அப்படிலாம் இல்லை அப்படின்னா முதலமைச்சர் அவர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப தான் எல்லாம் எடுக்கப்பட்டது சமீபத்தில் வந்து போலி பத்திரம் அதிகமாக பாண்டிச்சேரியில்